ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, தமிழகத்துல ஒரு மாவட்டத்துல 10 ஆண்டுகளுக்கு மேலா பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலர்களை பணிமாற்றம் செய்ய சொல்லி 10 நிபந்தனைகளோட ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அது எந்த மாவட்டம், என்ன நிபந்தனைகள், அது குறித்த விரிவான தகவலை தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல சின்ன இன்று கொடுத்தது, என்னோட சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் பண்ணின எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை தொகுப்பு, ஆர்டிஐ, ஜிபிடிபி, உள்ளாட்சி, COVID-19 அரசு நலவதி திட்டங்கள், கிராம சபை ஆலோசனை, கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு விளையாப்பு, கிராம சபை சட்டம், சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, பேரூராட்சி, மகாத்மா காந்தி தேசிய உழைப்பு திட்டம், கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை, இப்படி பல்வேறு தொகுப்புகளா 600க்கும் மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பயனுள்ள இருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட பதிவுகள் உங்களுக்கு வந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டனுக்குள்ள போகலாம். ராமநாதபுரம் மாவட்டத்துல 10 ஆண்டுகளுக்கு மேலா பணியாற்றக்கூடிய கிராம ஊராட்சி செயலர்களை வேறு கிராம ஊராட்சிக்கு பணிமாற்றம் செய்யக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. ஆணை, ராமநாதபுரம் மாவட்ட ஊரக வளர்ச்சி அலகில் கிராம ஊராட்சிகளில் பணிபுரியும் ஊராட்சி செயலர்கள் ஒரே ஊராட்சியில் பல ஆண்டுகள் பணிபுரிவதால் தமிழ்நாடு ஊராட்சிகள் திருத்த சட்டம் 2022 விதி 2 நிர்வாக காரணங்களுக்காக 10 ஆண்டுகளுக்கு மேல் ஒரு ஊராட்சியில் பணிபுரியும் ஊராட்சி செயலர்களை கீழ்காணும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு 1/4/2023 முதல் பணிமாறுதல் செய்து ஆணையிட வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம ஊராட்சிகளுக்கு ஆணையிடப்படுகிறது. நிபந்தனைகள், 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அல்லது தற்போது பணிபுரியும் ஊராட்சியில் மொத்தமாக 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் ஊராட்சி செயலர்கள் அனைவரும் மாற்றம் செய்யப்பட வேண்டும். நியமனம் செய்யப்பட்ட ஊராட்சியிலிருந்து சில காலம் வேறு ஊராட்சிக்கு மாறுதல் செஞ்சு மீண்டும் நியமனம் செய்யப்பட்ட ஊராட்சியில் மொத்த பணிகாலங்களில் 10 ஆண்டுகள் கடந்திருந்தால் மாறுதல் செய்யப்பட வேண்டும். ஓராண்டுக்குள் பணி ஓய்வு பெறும் அலுவலர்களை பணி மாறுதல் செய்யக்கூடாது. அருகில் உள்ள ஊராட்சிக்கு மாற்றம் செய்ய வேண்டும். ஏற்கனவே பணிபுரிந்த ஊராட்சிக்கு மாற்றம் செய்யக்கூடாது. ஊராட்சி மன்ற தலைவர்கள் இரத்த உறவுகளாக உள்ள ஊராட்சிக்கு மாற்றம் செய்யக்கூடாது. பணி மாறுதல் செய்யப்படும் ஊராட்சி செயலாளர்கள் பொறுப்புகளை முழுமையாக ஒப்படைக்க வேண்டும், பெறப்பட வேண்டும். தவறும் பட்சத்தில் ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ள பரிந்துரைக்கப்பட வேண்டும். 8. பணிமாறுதல்கள் அனைத்தும் April 15 முடித்து அதன் அறிக்கையினை சமர்ப்பிக்க வேண்டும். தொடர்ச்சியாக புகார் வரக்கூடிய ஊராட்சி செயலாளர்களையும் பணி மாறுதல் செய்ய வேண்டும். பணி ஓய்வு இறப்பினால் காலி பணியிடம் ஏற்பட்ட ஊராட்சிகள் மற்றும் பணி நியமனம் தொடர்பாக வழக்கு நிலுவையில் உள்ள ஊராட்சிகளுக்கு பணி மாறுதல் செய்யக்கூடாது. மேற்காணும் நிபந்தனைகளை பின்பற்றாவிட்டால் சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும். மாவட்ட ஆட்சியர் ஜானி டாம் வர்க்கிஸ், இந்திய ஆட்சி பணியாளர், ராமநாதபுரம் மாவட்டம். மாவட்ட ஆட்சியர் நேர்முகத்தாளர் வந்து 13/3/2023 கையெழுத்திட்டு அனைத்து வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கிராம ஊராட்சிக்கு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. கூடுதல் ஆட்சியர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமைக்கு அனுப்பியிருக்காங்க. இணை இயக்குனர், இயக்குனர், திட்ட இயக்குனருக்கும் அனுப்பியிருக்காங்க. ஊரக வளர்ச்சி உதவி இயக்குனர் அவங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. செயலர் மாவட்ட ஊராட்சி மற்றும் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் சத்துணவு பிரிவு எல்லாருக்குமே நகல் போட்டு அனுப்பியாச்சு. இதை வந்து இப்போ அமல்படுத்தப்பட வேண்டிய பொறுப்பு வந்து யாருக்கு இருக்குன்னா, பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், கிராம ஊராட்சி வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு வந்து இருக்கு. அவங்க வந்து 15ஆம் தேதிக்குள்ள அவ்வளோ பேரையும் பணி மாறுதல் பண்ணிட்டு ரிப்போர்ட்டை மாவட்ட ஆட்சியருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். ராமநாதபுரத்தில் மாவட்டத்தை சார்ந்தவங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ இல்லை யாராக இருந்தாங்கன்னா, இந்த காணொலியை பார்க்குறவங்க அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அவங்க பதிகளில் மாற்றப்படாமல் ஏதாவது இருந்துன்னா கண்டிப்பாக புஷ் பண்ணி மாற்ற வைக்கலாம் இந்த சுற்றறிக்கையை பயன்படுத்தி. என்னால் ஒரு பாயிண்ட் முக்கியமாக குறிப்பிட்டிருக்காங்க, தொடர்ந்து புகார் வரும் ஊராட்சி செயலர்களை பணிமாற்ற வேண்டும் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து புகார் வரக்கூடிய ஊராட்சிகளையும் பணிமாறுதல் செய்ய வேண்டும். 10 ஆண்டு இல்லைனாலும் இந்த பாயிண்டை வச்சு மாற்றலாம். ஸோ உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஊராட்சிகளை வட்டார வளர்ச்சி அலுவலர்களிடம் இந்த சுற்றறிக்கை இணைச்சு கொடுங்க. நடவடிக்கை எடுக்காம தெரிஞ்சால் உடனடியாக மாவட்ட ஆட்சியர்கிட்ட இந்த நகலை இணைச்சு திரும்பவும் புகார் சொல்லி மண்டே பெட்டிஷன்லேயோ இல்லை தபாலையோ அனுப்புங்க. கண்டிப்பாக மாற்றம் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ மாற்றம் பண்ணிட்டு இருக்காங்க, அப்போ அவங்களுக்கு மாற்றம் பண்ணுறது ஈஸி. இந்த மூவை, வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
கிராம ஊராட்சியில் தொடர்ந்து பல்வேறு தொழில்களை நம்முடைய கனலில் பார்ப்போம். அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி நண்பர்களே.